பூனை முழுகிதா பூனை முழுகிதா பூனை முழுகிதா என்ன சேனாச்சு பாத்து பூனை முழுகிதா என்னடா என்னடா சொல்றான் இந்த குட்டி பிசாசு பெரிய பூனைய உயிரோட முழுகிட்டான் என்ன வளர்றீங்க நாங்க வளர்ல ஆர்த்தி அவன்தான் வளர்றான் பூனை முழுகிட்டானா கேள டேய் என்னடா உன் பிரச்சனை அது இல்ல ஆர்த்தி நேத்து நான் தூங்கிட்டு இருந்தனா அப்ப ஜன்னல் பக்கத்துல ஒரு பூனை வந்து மியாவ் மியாவ்னு கத்துச்சா நான் வாய திறந்து என்னன்னு கேட்டனா லவக்கன் வாய் கிழி வயித்துக்குள்ள போயிடுச்சு டேய் வளராதடா பூனையை யாராவது முழுங்க நீ கனவு கண்டிருப்ப கனவுலாம் இல்ல ஆர்த்தி உண்மையில தான் சொல்றேன் இங்க பாரு பூனை அங்க இருந்து ஓடுது எங்கடா ஓடுது ஒருவேளை மன பிராந்தியா இருக்கும் டேய் பிராந்தி இல்ல விஸ்கி இல்லடா பூனைடா டேய் நான் வேணா நல்லதா ஒரு நாள் எலி வாங்கி தட்டுமா பூனைக்கு தீனியாச்சு ஆகும் நான் வேணா ஒரு 4 லிட்டர் பால் வாங்கி ஊத்துட்டா சொன்னாலும் சொல்லலனாலும் இன்ன அரை மணி நேரத்துல எனக்கு அதான்டா செய்வாங்க நீங்க பேசி முடிவெடுக்கிறதுக்குள்ள உள்ள இருக்க பெண் பூனை அந்த நாள் குட்டியா போட்டும்டா ஹாய் குட்டி போடுற பூனையா முழுங்கிருக்க வெரி குட்ரா முதல் குட்டி எனக்கு தான் கருப்பு குட்டியா இருந்தா எனக்கு எனக்கு தான் நீங்க சண்டை ஓட்டிட்டே இருந்தீங்க அப்புறம் நான் பூனையா மாதிரி பறாண்டிடுவேன் என்னடா இவன் கூட மாதிரியே பிஹேவ் பண்றா தூங்குறா டாக்டர் போய்லாம் குட்டியா பாரு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க இது தெரியாதா ஏசி சார் ஏர் கண்டிஷன் உங்க வீட்ல ஒரு கேப் இருந்ததா அதான் இத வச்சு ஃபில் அப் பண்ணிட்டேன் ஏன்னா எங்க வீட்ல பாத்ரூம்ல கூட ஏசி இருக்கும் அது உங்க வீட்ல நீ வீட்டுக்குள்ள வந்ததே தப்பு போட வழி வாசல் தாண்டி வீட்டுக்குள்ள வந்தா கொண்டு சரி சரி நோ டென்ஷன் சே என்ன காமெடி நான் கேக்கல ஐ அம் சீரியஸ் சொல்லு என்ன என்ன தெரியல சே My God! என்ன சொல்ற டாக்டர்? Yes, stethoscope காணோ. இது பாருங்க. இதேதான். Very good. By the way, இன்னும் ஒரே ஒரு நிமிஷம் நீங்க தாமதமா வந்திருந்தா கூட இவன் உயிரை காப்பாத்து. டாக்டர், பேஷண்ட் இங்க இருக்கான். You are correct. டாக்டர், சொன்னவன் இங்க இருக்கேன். Oh my God, எனக்கு கொஞ்சம் கண் பார்வை ரொம்ப கம்மி. அதான் இப்ப மாட்டீங்க. கண்ணு ஓகே. ஸ்பீக்கர் வர்க் பண்ணுமா? இல்ல இல்ல இல்ல, எனக்கு காபி சாப்பிற பழக்கமே கிடையாது. ஐயோ டாக்டர், நீங்க என்ன இவன டெஸ்டே பண்ணல. அதுக்குள்ள ஒரு நிமிஷம் தாமதமா வந்தானு சொல்றீங்க? டேய், இந்த மாதிரி டயலாக் எல்லாம் எங்கள மாதிரி பெரிய டாக்டர்ஸ் பேசுற பஞ்ச் டயலாக். பை தி வே, இவன் வைத்த நல்லா உத்து பாருங்க. இவன் வயித்துக்குள்ள பூனையும் கிடையாது, யானையும் இல்ல. இந்த பேஷண்ட்ட மனோ ரீதியா தான் ட்ரீட் பண்ணனும். அதனால இந்த பாடியை திருப்பி போடுறேன். இந்த கம்மல் பாண்டி பஜார்ல 3-10 ரூபாய்க்கு வாங்கினது முதல்ல பண்ணேன். அந்த வியாபாரம் செட் ஆகலன்னு தான் இந்த வியாபாரத்தை ஆரம்பிச்சிட்டேன். என்ன இதுகிட்ட சொன்னா இதுங்களா ஓடுது? ஓகே, லைட்ஸ் ஆஃப். முன்னால போடுவாங்க, ஆனா இந்த டாக்டர் ஆபரேஷனுக்கு முன்னால லைட் ஆஃப் பண்ணன. அதுல இருந்து என்னோட ட்ரீட்மென்ட்டோட மகிமை தெரியல உனக்கு. ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க் யூ. ஆனா எனக்கு ஒரு ஆசை டாக்டர். என்னம்மா? நீங்க வெளியில எடுத்த பூனைய மறுபடியும் உள்ள வச்சு தத்திரவா? இல்ல, நான் ஒரு தடவை பார்க்கணும் டாக்டர். நீ இப்படி எல்லாம் கேப்பேன்னு தெரிஞ்சுதா அந்த பூனைய பத்திரமா ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருக்கேன். ஏய், யாருங்க இதா? எப்படி டாக்டர், நீங்க ஏமாத்திட்டீங்க டாக்டர். என்னப்பா சொல்றேன், நான் நைட் முழுங்கின பூனை பிரவுன் கலர்ல இருந்தது, ஆனா இப்ப வெள்ளை கலர் பூனையை காட்டுறீங்களா? அது வந்து நான் சொல்றேன், டாக்டர் அது ஒண்ணும் இல்ல சங்கர். நீ நைட் ஆனா இந்த பியரோ பிராண்டியோ அடிப்பல, அது எந்த கலர்ல இருக்கும்? பிரவுன் கலர்ல இருக்கும். காலையில சொன்னே முதல் வேலையா பிஸ் அடிப்பே, அது எந்த கலர்ல இருக்கும்? வெள்ளை கலர்ல இருக்கும். அதுதான் வாழ்க்கையோட தத்துவமே சங்கர். நாம என்னென்ன கலர்ல எதை முதல்ல உள்ள தள்ளினாலும் வயிற்றுக்குள்ள போனதுக்கு அப்புறம் வெளியில வரும்போது அது வெள்ளை கலராதான். ஆர்த்தி, நீ டாக்டரோட பெரிய புத்திசாலி இருக்கே. ஆர்த்தி குருவே, குருவே
ஒரு படிக்காத டாக்டர். ஆமாமா. ஐ லவ் யூ. சங்கர். அட பாவி. நீ சிஷ்யன்னு நினைச்ச இப்போதான் தெரியுது நீ பெரிய சைஸ் கோசு. அப்படி எல்லாம் என் வீட்டுக்காரர் சொல்ல. ஹலோ. அங்க சித்து இருக்கானா? ஹலோ. ஃபோன்ல கூட எந்த டீலிங் இருக்க கூடாதுங்கிற அக்ரிமெண்ட் வந்துட்டீங்களா? மறக்கலையே. அந்த பாயிண்ட் எனக்கு உங்களுக்கு இல்லையே, பசங்களுக்கு மட்டும்தானே? ஓ, அப்படி ஒரு ஆங்கிள் இருக்குல்ல. எங்கேயோ மார்க்கெட் போயிருக்கான்னு நினைக்கிறேன். உங்க பொண்ணு மார்க்கெட்டுக்கு தான் போயிருக்கா? அவங்க ரெண்டு பேரும் பிரிக்கிறதுக்கு நமக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம். அதை தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிப்பாங்க, கண்டிப்பா பேசி ஆகணும். நம்ம மறைஞ்சிருந்து அவங்கள கையும் கிளம்ப பிடிச்சிட்டா வசமா மாட்டிப்பாங்க. சரி, நீங்க உடனே புறப்பட்டு மார்க்கெட்டுக்கு வந்துருங்க, நானும் அங்க வந்துடுறேன். இந்த வரேன். என்ன புது மாப்பிள்ள, மாமியார் வீட்டுல உன்னை எப்படி பாத்துக்கிறாங்க? ஐயோ, அதை ஏன் கேக்குறேன்? புது மாப்பிள்ள மாதிரி இவனை ஜாம் ஜாம்னு கவனிச்சுக்கிறாங்களாமா? இவனுக்குன்னு தனி ஏசி ரூமா? ஒரு சின்ன துரும்பு கூட எடுத்து அப்படி கூட அவரை வரதே இல்லையா? அப்புறம் எதுக்கு இந்த கிழிஞ்ச கூட எடுத்துட்டு மார்க்கெட்டுக்கு வரணும்? சொன்னாங்க சொன்னாங்க அழுக்கு துணி துவைக்கிறானு உங்க வீட்டுல எல்லாம் இருக்காரு எல்லாம் சொன்னா சொல்லிட்டானா? சரி சரி, விடுறா விடுறா, இதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணாத மச்சான். இப்ப எல்லாம் கஷ்டப்பட்டாதான் காதல்ல ஜெயிக்க முடியும். காதலுக்காக முறவாசல் பண்றதெல்லாம் ஒரு பொழப்பா? எனக்கு என்ன, எங்க வீட்டுல விட அந்த வீட்டுல என்ன நல்லதான் பாத்துக்கிறாங்க. அப்படியா? முன்ன விட இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். கைய கொடுங்க. அவங்க பிரிவாங்கன்னு தெரியும், ஆனா இவ்வளவு சீக்கிரத்துல பிரிவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உங்களுக்கு தாங்க தேங்க்ஸ் சொல்லணும். அவங்க மீட் பண்ண போறாங்க, நீங்க தான சொன்னீங்க. அங்க பொண்ணு வராங்க, உங்க பையன் வராங்க. பேசி தாங்க, அக்ரிமெண்ட் கேன்சல். கவுத்துட்டாங்கல்ல. நீ தானே பேசுவாங்கன்னு சொன்ன. நான் சொல்றபடியே நடக்குது, பேசாம போயிட்டாங்களே. இப்ப இவங்க விவரமானவங்களா நம்ம விவரம் கட்டுவங்களா? ஒண்ணும் புரியல. ஆமா தயா. தனா தனா, என் பிரீஃப் கேஸ் எங்க? வரேன், இங்க இருக்கு. சீக்கிரம் சீக்கிரம். ஏ, சாப்பிட்டு போல இருங்க. ஐயோ, எனக்கு ஆபீஸ் டைம் ஆயிச்சு. ஆபீஸ்க்கு டைம் ஆயிச்சா? சாப்பிட்டு போலாங்க. ஐயோ, எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு, நான் ஆபீஸ் கண்டினியூ சாப்பிடுறேன். அப்பா, உங்களுக்காக தான் நானும் அம்மாவும் சேர்ந்து சமைச்சிருக்கோம் பா. ஆமாங்க, வெங்காய சாம்பாருங்க. போடி, போய் சீக்கிரம் சரிமா. இந்த வயசுக்கு வெங்காய சாம்பார் ரொம்ப முக்கியமாச்சே. வாங்க வாங்க, சாப்பிட்டே போலாம். ஓகே சார். அடடடா, வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்ட சாம்பார் இருக்க, சூப்பர். சாப்பிடாமே சொல்றீங்க. ஸ்மெல் ஸ்மெல். அப்பா, இத சாப்பிடுங்க, அதோட சூப்பர். சாப்பிட்டு பாத்தியா? ஸ்மெல் ஸ்மெல். அடப்பாவி, நான் சொன்ன டயலாக் எனக்கே ரிப்பீட் பண்றான். புரியல அண்ணா. இந்த மல்லிகா பத்தி வந்து பெரிய குக்கு இருக்காங்க, அவங்க ரேஞ்சுக்கு நீ சமைக்க ஆரம்பிச்சு. என்ன போட்டுக்கிறீங்க? முதல்ல இந்த வெங்காய சாம்பார் ஊத்து. ஸ்மெல் தூக்குதே. இந்த வெங்காயத்தை மட்டும் எனக்கு போட்டு, பசங்க வெறும் சாம்பார் ஊத்து. என்னங்க பாதுல எழுந்து வந்துட்டீங்க? சாம்பார்ல உப்பு அதிகமாயிடுச்சுல. நீங்க போய் அங்க உட்காருங்க, அந்த ப்ராப்ளத்தை நான் சால்வ் பண்றேன். போய் உட்காருங்க. என்ன சாம்பாரில் உப்பு அதிகமானால் குறைப்பது எப்படி? இரண்டு எலுமிச்சை பிழியவும், அடுத்து இரண்டு ஸ்பூன் சர்க்கரை போடவும். இரண்டையும் சேர்த்து நன்றாக கலக்கவும். இப்பொழுது சுவையான சாம்பார் ரெடி. அங்கிள், ஃப்ரெஷ்ஷா ரைஸ் போட்டு இப்போ சாம்பார் ஊத்தி சாப்பிட்டு பாருங்க. ஓகே ஓகே, சாப்பிட்டு போடுறேன் போடுறேன். எடுத்து ம்
ஃபேண்டாஸ்டிக் சூப்பர் எப்படி இந்த சாம்பாரை எப்படி ஆக்கிட்ட பாரு வா வா நெக்க வெச்சிட்டாரா வாவ் நீ என்ன சாம்பார் பண்ணியா ஐயோ தேங்க்ஸ் எதுக்கு பாட்டி தாத்தா எனக்கு தேங்க்ஸ் சொல்றாரு அவர் தேங்க்ஸ் சொன்னது உனக்கு இல்ல நீ சாப்பிடு அத்தை அந்த தேங்க்ஸ் எனக்கு சூப்பர் ஆல்வேஸ் ஃபர்ஸ்ட் விக்கெட் போல் ஹே மஹி ஒரே ஒரு தடவை வாமா ப்ளீஸ் சிந்து சீக்கிரம் வாடா ஹாய் சிந்து ஹே மஹி I am really happy. I want to say you something. I am really happy with your people. They are just great, Mahi. I am feeling very good. எனக்கு நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? என் மாமா மௌன விருத்தத்தை விட்டுட்டாரு. மா.